அஸ்லாமு அலைக்கும், வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ கண் முன்னாடி ரொம்ப டெம்ப்டிங்கான டிஷ்ஷஸ்லாம் வச்சு காட்டிகிட்ருக்கிறேன் நான். எஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான டின்னர் ரெசிபிஸ்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னோடய கசின் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கால் பண்ணி வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில டிஷ்ஷஸ்லாம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஷார்ட் பீரியடில் வந்து எப்படி வந்து வேலை கம்மியாக நல்லா வெரைட்டியாக வந்து நம்ம ரெசிபீஸ்லாம் வந்து குக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 kg வந்து போன்லெஸ் சிக்கன், 1 kg வந்து போனோட இருக்கிற சிக்கன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லஞ்ச் ஒர்க்கும் நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் வந்து நான் சிம்பிளாக தான் பண்ணேன், ஏன்னா நைட்டு வந்து டின்னர் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்க போகுது. அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நான் பண்ண போகிறது ப்ரோஸ்டட் சிக்கனுக்காக மேரினேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன், சாரி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அந்த கண்டெய்னர்லேயும் வந்து நான் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் வந்து பார்த்திங்கன்னா இது 1 cup தயிர் இருக்கும். கூட வந்து பெரி பெரி மசாலா சேர்த்துக்கிறேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, பூண்டு பவுடர், கார்லிக் பவுடர்னு சொல்லுவாங்க, ஸோ அதை சேர்த்துருக்கேன். அப்புறம் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் 2 tablespoons அளவு வினிகர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து பால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட வந்து மேகி மசாலா, நீங்கள் சிக்கன் ஸ்டாக்காக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா வெஜ் ஸ்டாக் இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க போனோடு இருக்க சிக்கனை உள்ளே போட்டு நம்ம மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ண போகிறோம். ஃப்ரீசரில் வைக்க வேணாம், முந்தின நாள் நீங்கள் நைட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். நான் ஆஃப்டர்நூன் தான் பண்ணேன் டின்னருக்காக, நைட்டுக்காக, அதனால் நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சேன். என்னோடய கசினுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிட்ஸா, ப்ரோஸ்டட் சிக்கன், ஷவர்மா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்து இப்போ நான் வந்து ஷவர்மா, பிட்ஸா, அப்புறம் ஃபத்தாயர்னு ஒரு அரபிக் டிஷ் ஒன்று, ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரே டோ தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நான் வந்து 1 kg மாவு எடுத்தேன், ஆனால் 1/2 kg தனித்தனியாக நான் வந்து பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ 1/2 kg மைதா சேர்த்துருக்கேன், அது கூட 1 spoon உப்பு, 1 spoon சர்க்கரை, 2 tablespoons ஈஸ்ட், அதாவது இது வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட், அதை சேர்த்துட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர் ஊற்றி இது நம்ம சப்பாத்தி டோ மாதிரி பிசைஞ்சிட்டு, சப்பாத்தி டோவோட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ஸோ பிசைஞ்சிட்டு இதை வந்து ஏர் டைட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது ஒரு 1/2 hour to 1 hour நல்லா வந்து ஏரியா சூப்பராக நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீஸி சிக்கன் ஒயிட் பாஸ்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு நான் வந்து பாஸ்தா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஸ்தா போட்டிருக்கேன். ஒரு 1/2 cup அளவு பாஸ்தா போட்டேன். போட்டுட்டு அது கூட வந்து ஆலிவ் ஆயில், சால்ட் போட்டு இதை நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய பேன் அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்து நான் சிக்கன் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன், இது கூட சால்ட், பெப்பர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மட்டும் போட்டுட்டு இதை நல்லா நான் சாட்டை பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்கு வந்து இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷவர்மா அண்ட் தென் சிக்கன் பாஸ்தா பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த சிக்கனை வந்து நான் இப்படி குக் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது கூட நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, சில்லி பவுடர், இல்லை மஞ்சள் தூள், இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் அன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இட்டாலியன்லேயே நம்ம போகிறோம் அப்படின்றதுனால நான் சால்ட்டு, பெப்பர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மட்டும், அந்த சிக்கனோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் மயோனைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். எக்லெஸ் மயோனைஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து எக்லெஸ் மயோனைஸ் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 cup வந்து நல்லா
சில்லுன்னு இருக்க பால் எடுத்திருக்கேன். ஒரு கப் வந்து நார்மல் ஆயில், அதாவது எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 3-4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சுகர் எடுத்திருக்கேன். சும்மா 1/2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா உப்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வினிகர் வந்து 2 டேபிள் ஸ்பூன், அப்படின்னா 1 முடி வினிகர் வந்து போட்டுட்டு இதை நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணாலே சூப்பராக க்ரீமியாக நமக்கு வந்து மயோனைஸ் வந்து கிடைச்சிரும். இதுக்கிடையில் வந்து லன்ச்சுக்கு வந்து ரசம் வச்சுட்டு சிக்கன் 65 பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். இந்த சிக்கன் 65 வந்து ஃபத்தாயருக்கும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நார்மலாக தான் வந்து நம்ம சிக்கன் 65க்கு என்னென்ன மசாலா கொடுப்போம், ஸோ தயிர், சால்ட்டு, பெப்பரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சீரகப்பொடி, கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக வந்து அரிசி மாவு, கடலை மாவு, இதெல்லாம் சேர்த்து கலர்லாம் போட்டு சூப்பராக நம்ம சிக்கன் 65 எப்படி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவோம் சேம் அதே மாதிரி தான் பண்ணியிருந்தேன் நான். ரசம் தாளிச்சாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோ நல்லாவே சூப்பராக வந்து டபுளாகி நமக்கு வந்திருக்கு. இப்போ வந்து நான் வந்து டைனி பீட்டா பிரெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம், இப்போயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம குட்டி குட்டியாக பண்ண போகிறோம். இது வந்து மினி ஷவர்மா, ஸோ அதனால் பெருசாக நம்ம வந்து குபூஸ் மாதிரி பண்ண போகிறது கிடையாது, டைனியாக குட்டி குட்டியாக நம்ம பண்ண போகிறோம். லன்ச்சுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரசம் நான் தாளிச்சிட்டேன். இதுக்கடையில் சாப்பாடும் அடித்தாச்சு. சிக்கன் 65க்காக நான் வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதே டைமில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மினி குபூசம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:00 ஆக போகுது. நான் லன்ச் ஒர்க்கு முடிச்சிட்டேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குபூஸும் வந்து மினி குபூஸும் ஃபுல்லாக சுட்டி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் போனது ஒயிட் சாஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பட்டர் மைதா சேர்த்துருக்கேன். கூட வந்து பால் சேர்க்க போகிறேன். இது கொஞ்சம் நான் அதிகமாக தான் பண்ணினேன். ஸோ பால் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இது நல்லா நமக்கு வந்து திக்காக கிடைக்கும். இதில் வந்து கார்லிக் பவுடர், பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் மிக்ஸ்டு ஹர்பு, அதுக்கப்புறம் சீஸ். சீஸ்லேயே வந்து நான் க்ரீம் சீஸும் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து மொசரெல்லா சீஸும் நான் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் கார்ன் வந்து நான் குக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த கார்னும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா சீஸ் போட்டோன்னா நல்லா திக்காக க்ரீமியாக நமக்கு கிடைக்கும். கொஞ்சமாக சால்ட்டும் போட்டுக்கணும், கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து பாஸ்தா வந்து அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒயிட் சாஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். இப்போது கீழே வந்து ஃபர்ஸ்ட் லேயரில் நான் கொஞ்சம் ஒயிட் சாஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை நல்லா நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பாஸ்தா அப்புறம் சிக்கன்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் வந்து நம்ம வந்து இப்போது லேயர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்போ சிக்கன் போட்டுட்டு மேலே பாஸ்தா போடுறேன். திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சாஸ் போட்டுட்டு திருப்பியும் கொஞ்சம் சிக்கன் பாஸ்தா போட்டுட்டு நான் வந்து சீஸ் மேலே போட்டு பேக் பண்ண போகிறோம்.
மேலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக மொசரெல்லா சீஸ் வந்து நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து கார்னிஷ்காக அழகாக அங்கங்கே ஒரு ஒரு பீஸ் சிக்கன், அதுக்கப்புறம் ஆலிவ்ஸ் அதையும் வச்சுட்டு இதை அப்படியே நான் ஓரமாக வச்சிட போகிறேன். ஸோ அவங்க வந்து டின்னருக்கு தான் வர போகிறாங்க. ஸோ அப்போ நான் வந்து அவனில் வச்சு இதை நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இது அப்படியே ஓரமாக நான் க்ளீன் ஃபாயில் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ ஃபதாயர்க்காக நான் வந்து சிக்கன் 65 மசாலா போட்டேன் இல்லையா, ஸோ அதே சிக்கனை வந்து ஒரு பேனில் போட்டு இதை நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓ, பிட்ஸா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ நான் வந்து மோமோஸ் பீஸா வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோமோஸ் வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரை பண்ணி நம்ம வந்து பேக் பண்ணலாம், அப்படியே வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் மோமோஸ் வந்து நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து நல்லா ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் நான் நைட்டு டின்னருக்காக. அதுக்கப்புறம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லன்ச்லாம் முடிச்சுட்டு ஸோ ஒரு லெமனேட் மாதிரி ஒரு ஜூஸ் வந்து கொடுக்கலாம், ஒரு ட்ரிங்க் கொடுக்கலாம், வெல்கம் ட்ரிங்க் மாதிரி அப்படின்னு சொல்லி நினச்சி ஒரு ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ லெமன் அப்புறம் புதினா லீவ்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். புதினா இலை, எலும்புச்சப்பழம் ஓகேயா சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் ப்ளூ மொஜிட்டோ அதுவும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ வந்து ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். இந்த ப்ளூ மொஜிட்டோ வந்து நான் வீட்லேயே தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதில் வந்து சுகர் வந்து இருக்கும். ஸோ அதனால் நான் சுகர் எதுவுமே நான் சேர்க்கலை. இப்போ வந்து ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் நமக்கு வந்து சூப்பராக மின்ட் லெமனேட் வந்து ரெடி ஆகிடுச்சு ப்ளூ மொஜிட்டோவில். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி குடித்தாங்க. ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. நான் வந்து அவங்க வந்து ஒரு 5:30 கிட்ட வரேன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் நான் வந்து இதை நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ ரொம்ப கூலிங்காக வேணாம், கிட்ஸ்லாம் வராங்க அப்படின்றதுனால. இப்போ வந்து நான் வந்து ஜூஸ்லாம் போட்டுட்டு பிட்ஸா வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம், பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து வந்திருக்கிறேன். இப்போ பேசிக்காக வந்து பிட்ஸா டோ வந்து அழகாக நான் வந்து பேக்கிங் ட்ரேயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கீழே வந்து நான் கெச்சப் தான் போட்டிருக்கேன். பிட்ஸா சாஸ் வந்து இல்லை வீட்டில், வீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ண எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் கெச்சப்பே நான் போட்டுட்டேன். அப்புறம் சீஸ், கார்ன், அதுக்கப்புறம் பெல் பெப்பர்ஸ் அதாவது கொடமிளகா, கலர் கொடமிளகா வந்து போட்டால் சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால. க்ரீன், எல்லோ, ரெட் கேப்சிகம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் மோமோஸ் ஃப்ரை பண்ண மோமோஸை எல்லா கார்னர்லேயும் வச்சு அழகாக நான் வந்து டோ போட்டு நல்லா சீல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து மொசரெல்லா சீஸ் திருப்பி ஒரு லேயர் போட்டுட்டு நீங்கள் இதில் வந்து சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் மோமோஸ் மட்டும், ஏன்னா நிறைய சிக்கன் இருக்குது அப்படின்றதுனால பிட்ஸாவில் நான் வந்து சிக்கன் போடலை. மேலே வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸு பெப்பர்லாம் போட்டுட்டு இது வந்து பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இதை உள்ளே வச்சிடலாம். இது எப்படியும் ஒரு வந்து 15-20 மினிட்ஸ் ஆகும். ஸோ இது பேக் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷவர்மாவுக்கு உள்ளே இருக்க ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். ஷவர்மா வந்து நான் மினி ஷவர்மா தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேப்ரேஜ் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிட்டேன். அதாவது முட்டைக்கோஸ் எடுத்து அது நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் உள்ளே சேர்த்துட்டு நம்ம சால்ட்டு, பெப்பர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா குக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கனை வந்து உள்ளே சேர்த்துக்கிட்டேன். வாய் ரொம்ப தங்கு ரொம்ப ட்விஸ்ட் ஆகுது, எல்லாம் வாய்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்க, நிறைய கமெண்ட் வரும், இதெல்லாம் நான் படிப்பேன். பட் அவங்கவுங்க ஒரு சேனல் ஆரம்பித்து பின்னாடி வாய்ஸ் கொடுத்து பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ வந்து நான் சிக்கன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், சாரி சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் சில்லி சாஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் வந்து கெச்சப் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம அடித்தோம் இல்லையா மயோனைஸ், அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
அதையும் கவர் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு மினி பீத்தா பிரெட், அதாவது குபூஸ், மினி குபூஸ் வந்து ரெடியாக இருக்குது. ஷவர்மாக்கு வந்து எல்லாமே ரெடி. இப்போ வந்து ஃபத்தாயருக்கு வந்து நான் அந்த சிக்கன் 65 போட்ட மசாலா வந்து குக் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் எப்படி ஃபத்தாயர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நிறையா டிஷ்ஷஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் நான் ஒரே ஒரு டோ தான் ப்ரிப்பேர் பண்ணேன். பிட்ஸாக்கும் அதே டோ தான் யூஸ் பண்ணுறேன், இப்போ ஃபத்தாயருக்கும் அதே டோ தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம ஷவர்மாக்குள்ளே அந்த குபூஸ்க்கும் வந்து சேம் டோ தான் நான் யூஸ் பண்ணேன். எனக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கே கிடையவே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ரெசிபியை வந்து பிளான் பண்ணி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், நீங்கள் வெரைட்டியாக குக் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நீல வாகில் வந்து நான் டோவை வந்து தேய்ச்சி நல்லா கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதில் ஃபோக் வச்சு நல்லா குத்திட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து மயோனைஸ் அப்ளை பண்ணிவிட்டு சிக்கன் வந்து நம்ம நார்மல் சிக்கன் 65 கூட நீங்கள் கையிலேயே கூட பிச்சுக்கலாம். பிச்சு அதை நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு சீஸ், வெறும் சீஸ் அவ்வளோதான். இதில் வந்து மயோனைஸ் சீஸ் சிக்கன் மட்டும்தான் இருக்குது. இதை வந்து நான் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன், அதாவது சென்டரில் ஓப்பனாக இருக்க மாதிரி, ரெண்டு எட்ஜஸும் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணுற மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து எக் வாஷன் செசிமி சீட், அதாவது வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா, ஸோ அதை போட்டுட்டு இதை வந்து நான் பேக் பண்ண போகிறேன். ஸோ சூப்பராக வந்து இதுவும் ரெடி ஆகிடுது, செம்மையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மினி ஷவர்மாவை வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். சென்டரில் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உள்ளே ஸ்டஃப் பண்ணிங்கன்னா அழகாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நான் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டின்னர் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. பிட்ஸா ரெடியாக இருக்குது, அப்புறம் ஷவர்மா ரெடியாக இருக்குது, ஃபத்தாயர் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் ஒயிட் பாஸ்தா, சிக்கன் ஒயிட் பாஸ்தா இருக்குல்ல, அதையும் நல்லா சூடாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கெஸ்ட்டும் வந்துட்டாங்க. ஸோ ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, லெமனேட் அப்படின்னு சொல்லிட்டு குடித்தாங்க. செவன் தேர்ட்டி இருக்கும். ஸோ கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பயங்கர பசி, ஸோ சர்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வ் பண்ணியாச்சு. ஷவர்மா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் ஃபத்தாயர், அப்புறம் சிக்கன் பாஸ்தா, இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன சாப்பிட்றதுக்கு தான் வயிற்றில் இடம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிட்ஸ் கொஞ்ச நேரம் டெரஸ்க்கு போயிட்டு ஷெட்டில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கும் கொஞ்சம் ஆசையாக வந்துச்சு, நாங்களும் கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் கீழே வந்தோம். கீழே வந்துட்டு நான் வந்து ப்ரோஸ்டட் சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சேன் இல்லையா, ஸோ அதை ஃப்ரை பண்ணி இப்போ சர்வ் பண்ணலாம், எப்படி ஒரு 1 hour ஆகிடுச்சு, ஸோ சர்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த மைதா இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். அதை நான் ஷூட் பண்ணுறதுக்கு வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஒன்றுமே இல்லை, சேம் குவான்டிட்டி, அதாவது 1 cup மைதானா 1 cup கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக சால்ட்டு, பெப்பரு, மிளகாய்த்தூள், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் கிடையாது அதில். ஸோ அவ்வளவுதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து எடுத்து அப்படியே அந்த மாவு இதில் வந்து போட்டு நல்லா பெரட்டிட்டு ஐஸ் வாட்டர் வந்து தனியாக வச்சுருக்கேன். ஸோ அதில் டிப் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் அந்த வாட்டர்லாம் நல்லா ட்ரைன் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் இந்த மாவில் போட்டு நல்லா
கோட் பண்ணிவிட்டு இதை வந்து டைரெக்டாக வந்து ஃப்ரை பண்ணிட போகிறேன். ஸோ ஆயில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும் போது உள்ளே போடாதீங்க. ஸோ சிக்கன் வந்து உள்ளே குக் ஆகாது. சிக்கன் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா இது கொஞ்சம் நம்ம பெரிய பெரிய பீஸாக போடுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ சிம்லே வச்சு ஸ்லோவாக குக் பண்ணிவிடுங்க, ரொம்ப சூப்பராக வரும். சூப்பராக சிக்கனும் வந்து ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ப்ரோஸ்டட் சிக்கன் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபிஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரமதான் வரப்போகுது, இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ஸோ திடீர்னு உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரே டோ வச்சு நம்ம வெரைட்டி ரெசிபிஸ் வந்து பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அப்படின்னா வ்ளாகில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.